அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பைரவர் முகூர்த்தம். இந்த பைரவர் முகூர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து எடுத்துக்கொள்வது என்பது தான் இந்த குறிப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை, இப்போ சென்னையில் வந்து பணம் இந்த மாதம் முழுக்க வந்து பணம் சூரிய உதயம் எப்போது என்று நம்ம அன்றாலும் சூரிய உதயத்தை நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த சூரிய உதயத்திலிருந்து பின்தாங்கி, அதாவது சூரிய உதயத்திலிருந்து பின்னாடி ரிவேர்ஸ் சொல்லுவாங்க, அதாவது இன்றைக்கி சூரிய உதயம் அப்படின்னு போட்டு அந்த நாளிகையை வந்து பார்த்தீங்கன்னா பின்தாங்கணும். அதாவது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாலு நிமிடமும் முன்னாடி நாலு நிமிடம், அப்போ பின்னும் பின்னும் முன்னும், அப்போ பின்னு வந்து பார்த்தா நாலு நிமிடத்தையும் முன்னும் நாலு நிமிடத்தையும் வந்து பார்த்தா நாளிகையிலேருந்து நம்ம வந்து பணம் கணக்கெடுக்கணும். அந்த நாளிகையிலேருந்து கணக்கெடுக்க போகும்போது எட்டு நிமிடம் மையப்புள்ளியாக வைக்கிறாங்க. அப்போ இந்த எட்டு மையப்புள்ளியை வந்து நிமிடத்தை மையப்புள்ளியாக வைத்து நம்ம வந்து கணக்கெடுக்க போகும்போது பைரவர் முகூர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு முகூர்த்தம் நமக்கு வந்து கிடைக்கும். அந்த பைரவர் முகூர்த்தத்தை வந்து பார்த்திங்கன்னா சரியாக நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டால் அந்த எட்டு நிமிஷம் என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை திருப்பி போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பைரவர் முகூர்த்தத்துக்கு உண்டு. சில பேர் சொல்லுவாங்க கடன் தீராத கடன், அக்கற வந்து பணம் தீராத நோய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் முயற்சித்தாலும் என்னுடைய முன்னேற்றத்துக்கு போதுமான அளவு வருமானம் இல்லை, ஈர்க்க முடியல, குடும்பம் வந்து சுமையாக இருக்குது, குடும்ப பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இன்னொரு பகுதி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒரு ஒற்றுமை குறைபாடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி பல மாதங்கள் ஆகியிருக்கு, பல ஆண்டுகள் ஆகிடுச்சு, புத்திர பாக்கியம் எனக்கு சீராக அமையலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். காதல், இந்த அப்படி வந்து பார்த்தா இந்தமே அமைப்பு பெற்றவங்க அனைத்து பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நவகிரக நாயகனாக நம்மளுடைய அன்றாடும் விஷயத்துக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு வந்து பார்த்தா பிதாவாக நமக்கு வந்து பார்த்தா இருக்கக்கூடிய ஒரு அருமையான தெய்வம் அப்படின்னு கேட்டால் அந்த தெய்வம் வந்து பார்த்தா யார் ஒன்றும் இல்லை, சிவனுடைய ஸ்ரூபமாக நமக்கு வந்து பார்த்தா பைரவர் சொல்லக்கூடிய பைரவமூர்த்தியை நம்ம வந்து அன்றாடம் வழிபட்டாவே பல வகையான பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் என்பது இது மூலமாக தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பைரவருடைய மூர்த்தியின் பைரவ முகூர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு முகூர்த்த நேரத்தை மிகப்பெரிய ஒரு ஆசான், ஒரு தெய்வத்துக்கு நிகரான ஒரு நபர், அவர் தான் முதன் முதலில் நம்ம தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏத்தி சுடியாக பல விஷயங்கள் சூட்சம ரீதியாகவும் பல விஷயங்களை வந்து பார்த்தா கண்டு ஆராய்ந்து நமக்கு வந்து பார்த்தா ஓலை சுவடியிலிருந்து அது கணக்கு படியாக நமக்கு வந்து பார்த்தா எழுத்துப்பூர்வமாக வர வச்சு கொடுத்தவர் ஸ்ரீ வெங்கட்ராமன் ஐயர் சுவாமிகளை வந்து பார்த்திங்கன்னா கோடான கோடி நமஸ்காரத்துடன் நான் இந்த விஷயத்தை பேசியிருக்கிறேன். ஏன் அவருக்கு இந்த முன்னிலை அப்படின்ட்டால் அவரை வந்து ஏற்றின இந்த ஏட்டு சுடி தான் பைரவர் முகூர்த்தம். இந்த பைரவர் முகூர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா யார் முதல் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் நமக்கு ஒரு வழிகாட்டி, அவங்க தான் ஒரு குரு, அவங்க தான் நமக்கு பிதாவாக இருந்து வழிகாட்டணும் என்பது ஜோதிடத்தில் நான் கண்ட உண்மை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முத முதல் இந்த ஜோதிட பிரிவில் வரப்போகும்போது என்னை யார் வந்து ஊக்கம் கொடுத்து இந்த ஜோதிடத்தை நீங்கள் இருக்கணும், நீங்கள் நல்லபடியாக கொண்டாடணும் அப்படின்ட்டு முதல்ல வந்து யார் எனக்கு வழிகாட்டினா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா. அவரே இந்த சமயத்தை நான் வந்து சொல்ல தான் இருக்கணும், ஏன்னா அவர் மூலமாக தான் இந்த ஜோதிடத்திலேயே நான் உள்ளே வந்தேன். அவருக்கு பிறகு நான் சந்தித்த அனைத்து குருமார்களும் அதே பெரிய விஷயத்தில் என்னை வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். அதப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீ வெங்கட்ராமன் சுவாமிகள் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா
இந்த பைரவ முகூர்த்தம் சொல்லக்கூடிய சூரிய உதய நாளிலிருந்து பின்தாங்கிய 4 நிமிடம் முன்தாங்கிய 4 நிமிடம் மொத்தம் 8 நிமிடம் மையப்புள்ளியாக வச்சு உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போகக்கூடிய ஒரு அழைப்பு அவர் வந்து பார்த்தா நமக்கோசரம் நம்ம வாழ்க்கைக்கோசரம் ஒரு எழுத்துப்பூர்வமாக அவர் வந்து பண்ண வெளியிட்டிருக்கார் அது வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியசாய அந்த மகான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்த நேரத்தை அவர் வந்து கணிச்சு ஓலைச்சுவடியில் வைத்திருந்தார் அந்த மகான் இந்த மகானை வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக எடுத்து ஒரு அச்சுக்கோப்பையாக அச்சுக்காவியமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டிருக்கார் அதில் வச்சு இன்றைக்கி நம்ம எடுத்து அதை படிக்க போகும்போது என்னென்ன விஷயத்துக்கோசம் இந்த பைரவ முகூர்த்தத்தை வந்து பண்ண உபயோகம் ஏற்படுத்தலாம் அப்படின்றது இதன் மூலமாக நான் சொல்கிறேன் இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் கிரகத்துடைய பாவன் செயலியும் அதுக்கப்புறம் கர்மா வினைகள் அதுக்கப்புறம் யோகங்கள் இதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டு நம்ம ஜாதகத்தில் இருந்தால் அந்தந்த வயது அந்தந்த காலகட்டங்கள் அந்தந்த தசாநாதன் நடக்க போகும்போதும் சரி புத்திநாதன் நடக்கும்போதும் சரி அந்த சமயத்தில் நமக்கு எதிர்பாராத வகையில் ஏற்படக்கூடிய அனைத்துமே நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் அந்த விஷயங்களை வந்து பார்த்தா சில பேருக்கு நல்லது இருக்கும் சில பேருக்கு வந்து தீயதாக அமைஞ்சக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ அப்படிப்பட்டவங்களை வந்து பார்த்தா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து பார்த்தா சரி செய்யறதுக்கு ஜாதகம் என்பது ஒன்று தேவை அதில் வந்து பார்த்தா ஆத்மா காரகன் சொல்லக்கூடிய சூரியத்துடைய உதய நாளிகையும் தேவை அப்போ சூரியத்துடைய உதய நாளிகையும் அதுக்கப்புறம் வந்து அந்த நாளிகையிலிருந்து நம்ம வந்து நிமிடங்களாக 8 நிமிடங்களாக பிரித்து அந்த 8 நிமிடங்களை வந்து பின்தாங்கிய 4 நிமிடம் முன்தாங்கிய 4 நிமிடமாக பைரவ முகூர்த்தமாக நமக்கு பாவித்து அந்த 8 நிமிஷங்களை மைய கொண்டு நம்ம வந்து பார்த்தா இருக்கக்கூடிய வாழ்க்கையின் சரித்திரமே மாறக்கூடிய ஒரு வாய்ப்பினை உண்டு என்பதுதான் இது மூலமாக சொல்கிறேன் சரி இப்போ இந்த பைரவ முகூர்த்தத்தை நம்ம வந்து எப்படி இருக்குதுன்னா நீங்கள் இருக்கக்கூடிய ஊர் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதய நாளிகை அது எப்போ வருது சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தையும் நாளிகையும் நம்ம அந்த நாளிகையை என்ன பண்ணுறோம் 8 நிமிடம் பின்தாங்கி 8 நிமிடம் முன்தாங்கியை நம்ம பிரித்து அது இந்த 8 நிமிடம் மையப்புள்ளியை பைரவ முகூர்த்தமாக நம்ம சரிப்படுத்தி நமக்கு வந்து பண கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு பைரவர் முன்னாடி வருகிறார் அந்த பைரவிட்ட வந்து பண்ணால் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை சொல்லி நம்ம அந்த முகூர்த்தத்தை சரியான வழிகளை நம்ம கொண்டு செல்ல அவர் வந்து உறுதுணையாக தருவார் என்பது இது மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இப்போ இந்த பைரவ முகூர்த்தம் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராமில் பார்த்ததில் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அதுமாரி ஒரு அந்த ஊரில் சூரிய உதயத்தை வச்சு பின்னும் மின்னும் இந்த 8 நிமிஷத்தை நம்ம கொண்டாந்துட்டோம் இந்த 8 நிமிஷத்தை எப்படி நம்ம வந்து சரியாக அமைக்கிறது அப்படின்னு போகும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு நான் சொல்லக்கூடிய மாம்பலகை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளா மரம் பலகை அரச மரம் பலகை அதுக்கப்புறம் ஆலமரம் பலகையில் நம்ம வந்து பண்ண முதல்ல நம்மளுடைய ஜனன நட்சத்திரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடப்பின் நட்சத்திரம் இந்த ஜனன நட்சத்திரம் நடப்பு நட்சத்திரம் நமக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக பார்க்கக்கூடிய சில சூச்சங்கள் இருக்குது அது அடுத்து வரக்கூடிய வீடியோ சொல்லுகிறேன் அந்த மூலமாக நமக்கு வந்து பணம் என்ன பண்ண போகிறோம் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை பைரவ முகூர்த்தம் அப்படின்ட்டு அந்த பலகையில் எழுதணும் அது கீழே வந்து பணம் சூரிய உதய நாளிகை என்னுடைய ஊர் நான் இருக்கக்கூடிய ஊர் அந்த ஊரின் உதயம் சூரிய உதயம் நாளிகை இத்தனை மணி இத்தனை நாளிகை இத்தனை நாளிகையில் பின்தாங்கிய நாளிகை இவ்வளோ 4 நிமிடம் பின்தாங்கி இருக்குது அதுமாரி முன்தாங்கிய 4 நிமிடம் இந்த ரெண்டும் சேர்ந்து எத்தனை 8 மையப்புள்ளி அதாவது 8 நிமிடம் மையப்புள்ளியாக வைக்கிறோம் அதில் வந்து போனால் அந்த பின்தாங்கிய இடத்துல இருந்தும் முன்தாங்கி இருக்கிற இடத்துலையும் நம்ம சரியாக கோர்விச்சு இதிலிருந்து பைரவ முகூர்த்தம் ஏற்படுகிறது அப்படின்னு அந்த சமயத்தில் என்ன பண்ணுறோம் நம்ம
விஷயத்தை அந்த பைரருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதை வந்து பாருங்க அந்த சமயத்தில் அவரை சொல்லி வழிபட போகும்போது நமக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும். அதில் என்னென்ன பிரச்சனைக்கு அவங்க வந்து தான் திருமணம் மெயினாக ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமையணும்னா அதுக்கு துணையாக நல்லபடியாக அமையணும். அப்போ அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட நினைவுகள் நம்ம வாழ்க்கையில் தடையாயிட்டு போயிட்டுருக்கு. அப்போ இந்த திருமணத்தை நல்லபடியாக முடித்து கொடுக்கறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்குனான வழிபாடு அந்த பைரமூர்த்தத்தை நான் வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி அக்கறை வந்து போனால் உங்களுடைய பேர் உங்களுடைய வயசை எழுதி அக்கறை எனக்கு நல்ல துணையால் நல்ல மனையால் எனக்கு அமையணும் அப்படின்னு சொல்லி மனதார அவரை பூஜித்தா கண்டிப்பாக திருமணம் அமையும். அப்போ அந்த திருமணத்துக்கு எந்த பெருமாளை அதாவது பைரவர் எடுத்தாவே மும்மூர்த்திக சுரூபமாக அவர் வந்துடுறார். அப்போ மும்மூர்த்திக சுரூபமாக வந்து பிரம்மா விஷ்ணு சிவனாக அமைக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த திருமணத்துக்கு வந்து போனால் யாரை பிடிக்கலாம் அப்படின்னா கல்யாண வெங்கடேச பெருமாள். கல்யாண வெங்கடேச பெருமாளுடைய படத்தை வாங்கி இந்த பைரவ முகூர்த்த சொல்லக்கூடிய முகூர்த்த வரக்கூடிய நாளில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 48 நாள் தொடர்ந்து ஒரு மண்டல பூஜை மீறி அவங்க தொடர்ந்து அண்டாலும் சூரிய உதயம் ஒரு தடவை சூரிய உதயம் போட்டோம் மறுநாள் சூரிய உதயம் அதே சூரிய சூரிய உதயம்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவை வந்து சூரிய உதயம் மாறிக்கொண்டு இருக்குது. அப்போ அது வந்து பாரு இந்த மாதத்துலேருந்து அப்போ வந்து பா நீங்கள் இன்றைக்கி ஒரு தேதி பிக்ஸ் பண்ணுறீங்க அப்போ இந்த தேதி இன்றைக்கி இந்த தேதியில் சூரிய உதயம் அப்போ இந்த தேதியிலேருந்து அந்த மாதம் முடிகிற வரைக்கும் அதே சூரியனுடைய உதய நாளிகையா அப்படின்னு முதல்ல செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதே தேதி அதே நேரம் மறுநாள் அதே வேறு தேதி அக்கறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தை பிக்ஸ் பண்ணி பார்க்க போகும்போது உங்களுக்கு ஒரு மாதம் முழுக்க சூரியன் உதயம் ஒரே மாதிரியாக வந்துட்டுருக்குன்னா அப்போ நம்ம கன்ஃபார்மாக இத்தனை மணிலேருந்து இத்தனை மணிக்குள்ளே பைரவ முகூர்த்தம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் பிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோம் கல்யாண பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் கல்யாண வெங்கட பெருமாள் சொல்லக்கூடிய ஃபோட்டாவோ அல்லது வந்து கோயிலோ கிட்ட தெரிஞ்சால் கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு தெரியாதவங்க அந்த ஃபோட்டாவில் கூகுளில் செக் பண்ணிங்கன்னா அது வரும். அது வரப்போகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த ஃபோட்டோவை மாட்டி நெத்தம் அவங்களுக்கு அச்சித்தால் நல்ல துணையாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது கல்யாணத்துக்கு. அடுத்தது இந்த பைரமுகத்தில் வந்து எது எதுக்கு உபயோகம் கொடுக்கலாம் அப்படின்னா சுபகாரியத்துக்கு முதல் திருமணம், ரெண்டாவது வீடு. எனக்கு வந்து திருமணம் ஆகிடுச்சு அதுக்காக எல்லாமே இருக்குது ஆனால் என்னென்ன வீடு கட்ட முடியலை வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்தாவே அது வந்து பிரச்சனை போய் முடியுது அப்படின்னு கேட்டால் வாஸ்து பகவான். அந்த வாஸ்து பகவான் அதி தேவதை யார் அப்படிங்கிறீங்கன்னா சொர்ண ஆகாச பைரவர். சொர்ண ஆகாச பைரவரும் அவர் கீழே வந்து வாஸ்து பவன் இருக்கக்கூடிய அமைப்பில் ஒரு ஃபோட்டோவை வாங்கி குபேர மூளை சொல்லக்கூடிய குபேர மூளையில் அதை வச்சு இந்த பைரவ முகூர்த்தம் சொல்லக்கூடிய நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் சூரிய உதய நாளிகை சூரியன் உதயக்கூடிய மணி நாளிகை அந்த நாளிகை 8 நிமிடமாக பண்ணி நம்ம அந்த பைரவ முகூர்த்தத்தை எடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த பூமி சம்மந்தப்பட்டதுக்கு சொர்ண ஆகாச பைரவர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோ வாங்கி பூமி பூஜையாக பூமி சம்மந்தப்பட்ட விஷயமாக அவங்களுக்கு பூமி பூஜைன்னு ஒரு பூஜை இருக்குது அந்த பூஜையை நீங்கள் முறைப்படி நீங்கள் செய்தால் கூடிய விரியில் பூமி அமையும். இது ஒரு வகை. சரி பூமிக்காரகன் யார் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை. அப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை சொல்லக்கூடிய 6 to 7 அப்போ காலை நேரத்தில் 6 to 7 அப்போ நான் சொல்கிறேன் வந்து போனால் சூரிய உதயம் அதுக்கு முன்னாடி வர நேரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தினா சூரிய இந்த செவ்வாய் ஓரை இல்லாட்டினாலும் பைரவ முகூர்த்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானை ஒரு கண்ணோட்டத்திலையும் செவ்வாய் பகவானுக்கே வந்து பார்த்தா அதி தேவதையாக இருக்கக்கூடிய பைரவர் யாரோ அவருடைய எண்ணத்தில் இந்த பைரவ முகூர்த்தத்தை வழிபட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு பூமி யோகம் உண்டு. அது தொடர்ந்து 48 நாள் பூஜித்தால் கண்டிப்பாக பூமி அமையும் என்பது இந்த பைரவ முகூர்த்தத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக அமையும். அடுத்தது
நம்ம வந்து பணம் பார்க்கக்கூடியது படிப்பு. ஏன்னா இப்போ ஒரு பசங்கள் வந்து பணம் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு படிப்பு என்பது தேவை. அந்த படிப்பு வந்து பணம் அவங்களுக்கு வந்து நல்லபடியாக அமையணும். ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து பணம் படிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு வீட்டில் வந்து படிக்கிற பையனுக்கு சரியாக படிப்பு ஏறலை, படிப்பு மந்தமாக இருக்குது, படித்தாலும் அவனுக்கு வந்து பணம் நினைவு நிற்கலை அப்படின்னா ஞான பைரவர் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதி தேவதையாக நான் ஞான பைரவர். அந்த ஞான பைரவருடைய ஃபோட்டோவை நம்ம எடுத்துக்கணும். அந்த ஃபோட்டோ எடுத்து புதன்கிழமை அன்னைக்கு கரெக்டாக நீங்கள் இருக்கக்கூடிய இடம், அதாவது ஊர், வசிக்கக்கூடிய ஊர், அந்த ஊரில் வந்து பாருங்கள் சூரிய உதய நாளிகை, சூரிய உதயம் சொல்லக்கூடிய மணி நாளிகையை 8 நிமிடம் பின்தாங்கி 8 நிமிடம் முன்தாங்கி மொத்தம் வந்து 4 4 8, அதாவது பின்தாங்கி 4 முன்தாங்கி 4. அப்போ இந்த 8 நிமிடத்தை நம்ம வந்து சரியான முறையில் பயன்படுத்திட்டால் கண்டிப்பாக படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் தடை நீங்கி அவருக்கு நல்லபடியாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அடுத்ததாக அது எப்போ புதன்கிழமைக்கு செய்யணும். அடுத்தது வேலை, அரசாங்கம், அரசு உத்தியோகம், பதவி, அதுக்கப்புறம் புகழ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதை நம்ம மையக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய பைரவ முகூர்த்தம், அதாவது உங்கள் ஊரில் உங்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் சூரிய உதயத்தை நம்ம மென்ஷன் பண்ணணும். அந்த சூரிய உதயம் என்ன பண்ணணும், பின்தாங்கிய 4 நிமிடத்தையும் முன்தாங்கிய 4 நிமிடத்தையும் 8 நிமிடங்களை மையப்புள்ளியாக வைத்து அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் பைரவ முகூர்த்தம் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசன் பலகையில், ஏன்னா அரசன் என்பதே பதவி, புகழ், ஞானம், செல்வம், செல்வாக்கு, இது அனைத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை வசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசன், அரச மரம். அப்போ அந்த அரச மரத்தோடைய பலகையில் பஞ்ச காவியம் வரக்கூடிய கோ மாதா வரலிருந்து வரக்கூடிய பஞ்ச காவியத்தை சுத்தினா சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தி நெகளுக்கு ஊற வைத்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும், உங்களுடைய பெயர், நீங்கள் எந்த வேலையில் அந்த இது பணம் உயரணும் அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் அரச வேலையை என்ன வேலையை பார்க்குறீங்க அந்த வேலையை மேலும் ப்ரமோஷன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அதில் எழுதி கீழே வந்து பார்த்தீங்கன்னா பைரவ முகூர்த்தம் நேரம் அப்படின்ற நேரத்தை நான் சொன்னமே அந்த 8 நிமிஷம், அந்த 8 நிமிஷத்தை மையப்புள்ளியை ஆக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதவி புகழ் இது செல்வக்கு சேரத்துக்கு ஒரு அதி தேவதை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க சூரிய பகவானே. அப்போ சூரிய பகவானுடைய படம், அந்த சூரிய பகவானுடைய படம் வாங்கி இந்த பைரவருடைய வழிபாட்டில் முகூர்த்த நேரத்தில் வழிபட்டால் விரைவில் அவங்களுக்கு அரசு உத்தியோகம், பதவி, புகழ் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அடுத்தது காதல். இதெல்லாம் சொல்லிட்டு ஏன் காதல் அப்படின்னா பெரும்பாலும் காதல் என்பது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டு மட்டும் இல்லை அகில நாடுகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காதல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை, ஒரு மரியாதை, ஒரு கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதாவது அந்த காதல் என்பது வந்து பார்த்தா ஒருத்தரிடம் ஒருத்தர் வந்து அன்பை காட்டுவதும், ஒருத்தரும் ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்தா நீசமாக இருப்பதும், இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய ஊரில், அது வசிக்க ஊரில் சூரிய உதயன் சொல்லக்கூடிய உதயம் மணி நாளிகையில் 8 மையப்புள்ளி, அந்த 8 மையப்புள்ளி எடுக்கக்கூடிய விவரம் அந்த நாளிகையிலிருந்து பின்தாங்கி 4 நிமிடம் முன்தாங்கி 4 நிமிடம் மொத்தம் கூட்டினா 8 ஆக வரக்கூடியது பைரவ முகூர்த்தம். அந்த பைரவ முகூர்த்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆணாக இருந்தால் மதன சொல்லக்கூடிய
மன்மதனுடைய ஃபோட்டோவை வைத்து உங்களுடைய ராசி நாதன் உடைய பைரவர் யாரோ அந்த பைரவரை வந்து பாத்தீங்கனா மனிதாலோ அல்லது வந்து ஃபோட்டோ அந்த ஃபோட்டோவை வந்து பானா நீங்கள் சொல்ல கூகுளியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கடையிலேயே கடையில் அந்த பார்த்தீங்கன்னா அந்த பைரவர் ஃபோட்டோ கிடைச்சா இன்னும் பெஸ்ட்டு. அது உங்கள் ராசியோடைய பைரவராக கிடைச்சா மிகப்பெரிய வந்து விசேவசியம் நல்லா இருக்கும். அப்போ அவருடைய ஃபோட்டோ ஒரு பகுதி, மன்மதன் ஃபோட்டோ ஒரு பகுதி, இந்த ரெண்டு பேர் ஃபோட்டோவும் ஒன்று சேர்ந்து உங்களுடைய காதல் வகை எனக்கு சரியாக, அதாவது உண்மையான நேசிக்கிறாங்க ஆனால் இந்த பெண்ணின் உண்மையாக நேசிக்கணும், பெண்ணாக இருந்த ஆணை உண்மையாக நேசிக்கணும், பொழுதுபோக்காக நேசிக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு இந்த காரியம் சித்தி அடையாது. அப்போ எனக்கு இவ தான் மனைவி, இவ தான் எனக்கு கணவர், இவர் எதிர்காலத்தில் எனக்கு கணவராக வந்தால் நான் யோகம், எனக்கு மனைவி இவங்களாம் வந்தால் எனக்கு யோகம் அப்படின்னு மனசார மன ரீதியாக யார் ஒருவர் வந்து பார்த்தா ஒரு பெண்ணை உண்மையாக நேசிக்கிறாங்களோ, ஒரு பெண்ணில் ஒரு ஆணும் அதே போய் ஒரு பெண்ணை நேசிக்கிறாங்களோ அந்த கால் வெற்றி பெறத்துக்கு இறைவனே தூது வருவார். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்து மதம் சொல்லக்கூடிய சித்தர்களாகட்டும் முத்தர்களாகட்டும் இவங்க வந்து சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ உண்மையான நேசிக்கிறவனுக்கு அவன் வந்து விரும்பிய மணவாளனையும் விரும்பிய மங்கையாரையும் வந்து பார்த்தா அவன் வந்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ட்டு நம்ம இந்து தர்மம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட உண்மையாக நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த பைரவ முகூர்த்தம் உங்களுக்கு துணை புரியும். அதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறீங்கன்னா உங்களுடைய நட்சத்திர பைரவர், அதுக்கப்புறம் வந்து ஆணாக இருந்தால் மதன் அதாவது மன்மதனுடைய ஃபோட்டோ, அதை வந்து பார்த்தா பெண்ணாக இருந்தால் மன்மதனுடைய செறிபாதியுடைய மனைவியுடைய ஃபோட்டோ. இல்லை எனக்கு அந்த ஃபோட்டோ கிடைக்கல என்ன பண்ணலாம் அப்படின்னா காம் அதாவது என்ன பார்த்தோன்னா கணவன் மனைவிக்கு காம தேவதை சொல்லக்கூடிய ஒரு தேவதை இருக்கா, அந்த அம்பாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோழியாக ஒரு தோழனாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சு சிவசக்தியோடைய மந்திரத்தை அவர் ஜெபித்தாலே அது இந்த பைரவ முகூர்த்தத்தில் ஜெயித்தாலே அவருக்கு காதல் வெற்றியடையும். ஒன்று மன்மதன், அக்கறை அவங்க மனைவி அவங்க இது இல்லை அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணணும் காம தேவதை சொல்லக்கூடிய ஒரு யட்சினி இருக்காங்க, அவங்க யட்சினியை வந்து பார்த்தீங்கன்னா அது தேவதை யட்சினி கிடையாது தேவதை, அந்த தேவதையை வசப்படுத்தணும். அப்போ அவங்களுடைய ஃபோட்டோ வாங்கி அவங்க வந்து பார்த்தால் அந்த பைரவ முகூர்த்த நேரத்தில் அவங்க வந்து வெளிப்பட்டால் வெற்றி அடையும் என்பது தான் இது சூட்சமம். பிறகு கணவன் மனைவி ஒன்று சேர, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு நாங்கள் இப்போ பிரிந்து இருக்கிறோம் நாங்கள் ஒன்று சேருவோமா, நான் எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் மாந்திரிகத்துக்கு போயாச்சு தாந்திரிகத்துக்கு போயாச்சு எல்லாமே போயாச்சு ஆனால் ஒரு வெற்றியும் இல்லை, ஒரு தோல்வி தான் அடைஞ்சிருக்கேன், ஆனால் என் மனைவி நான் உண்மையாக நேசிக்கிறேன், என் கணவரை அதுவே நான் உண்மையாக நேசிக்கிறேன், நாங்கள் வந்து இப்போ வந்து இது குடும்ப ரீதியாக அது எங்கள் மாமனார் மாமியார் அது அவங்க கணவன் வீடு சைடு வந்து போனால் மாமனா மாமியார் மனைவி சைடு மாமனா மாமியார் இவங்கனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரிஞ்சு இருக்கிறோம், இல்லை ஒரு விஷயம் நடந்துச்சு அந்த விஷயத்தை மூலமாக வந்து போனால் நான் தெரியாமல் பேசிட்டேன் அந்த பேச்சிட்டேன் என் மனைவி என்னை விட்டு கோச்சிட்டு போயிட்டா என் கணவன் என்னை விட்டு கோச்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல இந்த கணவன் பிரிந்து இருக்கக்கூடிய கணவர்களுக்கு இந்த பைரவர் முகூர்த்தம் ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். அப்போது நீங்கள் இருக்கக்கூடிய அதாவது மனைவி கோச்சிட்டு போகிற ஊரா அந்த இடத்துல புரிய உதயமா ஆனால் அது கிடையாது. அப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா கணவன் கோஷ்டம் பண்ண ஊரா அங்கே சூரிய உதயமா அப்படின்னா இல்லை நீங்கள் இருக்க நீ அதான் தனித்தனியாக இருந்தாலும் நீங்கள் இருக்கிற இடத்துல சூரிய உதயம் எதுவோ அதுதான் கணக்கு வரும். அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மனைவி இருக்கிற இடத்துல வந்து போனால் சூரிய உதயத்தை அவங்க வந்து போனால் இது பண்ணணும், அதேமாரி கணவன் இருக்கிற இடத்துல இது பண்ணணும் ஆச்சுங்களா. அப்படி இருக்க போகும்போது அந்த சூரிய உதயம் மணி நாளிகை அதில் பின்தாங்கிய 8 நிமிடம் 4 நிமிடம் முன்தாங்கிய 4 நிமிடம் மொத்தம் 8 நிமிடமாக அமைச்சு கொண்டு
பைரவ முகூர்த்தத்தை அந்த சரியாக அந்த நிமிடத்திலிருந்து அந்த மணியை அங்கே போடணும். அதுக்கப்புறம் முடிவு வரைக்கும் அந்த மணியை நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ அது 8 நிமிஷம் நம்ம கால்குலேட் பண்ணி அந்த ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், எந்த பலகையில் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அரசனும் ஆழமும் நமக்கு வேணும். அப்போ பெண்ணுடைய பெயர் அப்போ ஒன்று செய்யலாம். என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டுக்காரர் பிரிஞ்சிருக்கிறாரா, அப்போ அந்த ஊரோடைய உதயநாளிகை, ஏன் நான் இருக்கக்கூடிய இடத்துல உதயநாளிகை, அதில் 8 நாளிகை பின்தாங்கி 8 நாளிகை முன்தாங்கி, அப்போ 8 நிமிஷத்தை நான் இங்கே மையப்புள்ளி வைக்கிறேன். அதுமாதிரி என் கணவருடைய இடத்துல நான் மையப்புள்ளியாக வைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து உங்களுடைய பெயர், அது யாருடைய இதில், அரசன். அப்போ அரச மரத்து இதில் வந்து பாடம் உங்களுடைய உங்கள் வீட்டுக்காரருடைய பெயரும், அதுக்கப்புறம் ஆலமரம் விழுதுகள் நல்லபடியாக இருக்கணும். அப்போ அந்த இடத்துல வந்து பாடம் அங்கே வந்து உங்களுடைய பெயர்களை எழுதி ரெண்டு இலைய ரெண்டு பழைய பக்கத்தில் வந்து பாடினா, ஒரு பக்கத்தில் வந்து உங்கள் வீட்டுக்காரருடைய நட்சத்திரத்துடைய பைரவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம, அதுக்கு என்ன வருது அப்படின்னா சிவசக்தியுடைய ஃபோட்டோ. சிவனும் சக்தியும் இணைந்து தக்க அத்தனாதீஸ்வராக இருந்தாலும் சரி, அல்லது தனித்தனியாக இருந்தாலும் ஒற்றையாக, அதாவது தனித்தனியாக இருந்து அதை ஒட்டி இருந்தாலும் சரி, இல்லை அத்தனாதீஸ்வராக இருந்தாலும் சரி, அது பெஸ்ட்டு. அத்தனாதீஸ்வராக இருந்தாலும் இன்னும் பெரிய பெஸ்ட்டு. அப்போது ஆண் பக்கத்தில் வந்து அத்தனாதீஸ்வரம், பெண்ணு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவசக்தியுமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ வைத்து ஆச்சுங்களா, அவங்களுக்கு சூட்சம மந்திரங்கள் இருக்குது. அந்த மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த நீச்சை பார்த்து என்னை அழைக்கிறவங்களுக்கு அந்த மந்திரம் நான் வந்து பார்த்தீங்கன்னா உபதேசம் கொடுக்க போகிறேன். அந்த மந்திரம் மூலமாக நீங்கள் காரிய சித்திப்படுத்திக்கலாம். அந்த பைரவ முகூர்த்த நேரத்தில் அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பயணித்தால் கண்டிப்பாக வெற்றி கொள்ளலாம். என் கீழே இந்த ஃபோரம், அதாவது இந்த ஃபோரமை பார்த்து முடிஞ்சிட்டு இது பார்க்குறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், அதாவது கீழே வந்து என்னுடைய நம்பர் வருது, அந்த நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதில் வாட்ஸ்அப்பு அந்த நம்பர் நோட் பண்ணி என் பேரை ராஜகுரு அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணாவே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் ரீதியாக நான் அந்த சூட்சம மந்திரத்தை நான் அனுப்பிவிடுவேன். அதை நீங்கள் இந்த பைரவ முகூர்த்தத்தை நீங்கள் சரிப்படுத்திக்கோங்க, சரிங்களா? அப்போது இது முழுக்கங்களுக்கு பெண்களுக்கு ஒரு தனி மந்திரமும், ஆண்களுக்கும் இது போன்ற ஒரு மந்திரங்கள் இருக்குது, அதை நான் தருகிறேன், சரிங்களா? இது வந்து எப்போ எடுக்கணும் அப்படின்னா அதே வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுக்கணும். ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிரன், ஆணுக்கு இருந்தால் செவ்வாயும் பெண்ணுக்கு இருந்தால் வெள்ளியும் எடுக்கணும். அப்போது ஏன் கேட்டிங்கன்னா, பெண்ணுக்கு ஆணுடைய ஜாதகப்படி செவ்வாய் அனுகிரகம் நல்லா இருந்தால் பெண் நமக்கு சுமங்கலையாக நல்லபடியாக கூடவே இருப்பாள் என் மனைவி. ஆணுக்கு வந்து சுக்கரம் பலம் நல்லா இருந்துச்சுன்னா என் கணவன் என்னை விட்டு பிரிய மாட்டார், நல்லா இருப்பாங்க. அது வந்து நாடிப்படி வந்து பலம் சில சூட்சமங்களும் இருக்குது. அப்போது ஆணை வந்து பணம் பெண்ணை வசியப்படுனா செவ்வாய்க்கிழமை எடுக்கணும், பெண்ணை ஆண் வசியப்படுத்தினா வெள்ளிக்கிழமை எடுக்கணும். அது கணவன் மனைவிக்கு மட்டும். லவ்வருக்கு வந்து பணம் வியாழக்கிழமையும் எடுக்கலாம், வெள்ளிக்கிழமையும் எடுக்கலாம், அதுக்கு வந்து கணக்கே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்படி இந்த மாரி மெத்தடை வந்து பாருனா இந்த பைரவ முகூர்த்தம் இப்படி சுப காரியங்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை திருப்பி போகக்கூடிய இந்த 8 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் 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 என்பது தான் இந்த பைரவ முகூர்த்தத்துடைய சூட்சமங்கள். இதுக்கு சூரிய உதிக்கும் மணி, நாளிகை, பின்தாங்கிய 4 நிமிடம், முன்தாங்கிய 4 நிமிடம், மொத்தம் 8 நிமிடங்களை உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பைரவ முகூர்த்தத்துக்கு உண்டு என்பது இது மூலியமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை உங்களிடம் வந்து பயந்துக்க வரைக்கும் உங்களிடம் வந்து இடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.